நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான வீடியோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்சியில இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான யூனிக்கா நிறைய நிறைய திங்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடிய ரீன்கு ஹை ஃபேஷன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். விஷயங்கள் யூனிக்காவே இருக்கு, நிறையவே வந்து நம்ம அதை எல்லாமே ஆன்லைன்லயே தேடி தேடி பழக்கப்பட்டுட்டோம். ஒவ்வொரு விஷயத்தையும் ஆன்லைன்ல பார்த்து பார்த்து தேடி தேடி ஒவ்வொன்றும் விலை அதிகமாக கொடுத்து வாங்கி வாங்கி பழக்கப்பட்டிருக்கோம். பட் இங்க பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல விட அவ்வளோ கம்மியான சீப் அண்ட் பெஸ்டான நிறைய விஷயங்களை இங்க நம்ம பார்க்க முடியுது. குழந்தைங்களுக்கு தேவையான திங்ஸஸா இருக்கட்டும், ஸ்டேஷனரியா இருக்கட்டும், ஆனிவர்சரிக்கு கிஃப்ட் கொடுக்க கிஃப்டா இருக்கட்டும், பர்த்டே கிஃப்டா இருக்கட்டும், ரிட்டர்ன் கிஃப்டா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம ஷாப்ல பார்க்க போறோம். ஒவ்வொன்றுமே பார்க்க பார்க்க ஆச்சரியப்படக்கூடிய வகையில இருக்குங்க. அவ்வளோ விஷயத்தையுமே நான் இன்னைக்கு பார்த்த ஒரே ஷாப் ஒவ்வொன்றும் சீப் அண்ட் பெஸ்டாகவும் இருக்கு. பிரைஸ் எல்லாம் கேட்டோம் அப்படின்னா அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்கு, இவ்வளோதான் ஆன்லைன் இவ்வளோ வே அப்படிங்கிற மாதிரியான ஷாப்க்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம். ரொம்ப நாளாக இது மாதிரி ஷாப் நீங்க தேடிட்டு இருப்பீங்க. நம்ம திருச்சியில ஒன் ஆஃப் த பெஸ்டான ஷாப் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஷாப் வந்து நடுக்கல்லுக்கார ஸ்ட்ரீட் அப்படின்ற இந்த ஒரு தெருவில் தான் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெரிய கமலா ஸ்ட்ரீட்க்கு பக்கத்தில் காளியம்மன் கோயிலிருந்து கரெக்டாக இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சந்து தான். இந்த சந்தில் நீங்கள் போனீங்கன்னா ரீன்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஷாப்பை வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இட் இன் த வீடியோஸ். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீன்கு ஃபேஷன் இந்த ஷாப்புடைய அவுட்டர் வியூ இப்படி தாங்க இருக்குது. பார்க்குறது தான் குட்டி கடை மாதிரி இருக்குது. உள்ளே போத்துனா அவ்வளோ கலெக்ஷன்ஸு, ஸ்டார்டிங்லேயே தெய்வீகமாக சாமியோட ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரேஸ்லெட்கே ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி திங்ஸ்க்கு எல்லாமே இது எல்லாமே வெறும் ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 45 ஸ்டார்ட் ஆகுது. எல்லாத்துலேயுமே நிறைய யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சுருக்காங்க. எங்கேயுமே தேடி பார்த்தாலும் கிடைக்காத கலெக்ஷன்ஸ் கூட நிறைய இருக்குது. நிறைய கலர்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்குது, நிறைய கிளிட்டர்ஸ் இருக்குது, ஒர்க் பண்ணக்கூடிய நிறைய டிசைன் ஒர்க்கூடிய நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. ஒவ்வொன்றுமே பார்க்கும்போது இதெல்லாம் இங்கே கிடைக்குது அப்படின்னு ஆச்சரியமாக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா சில விஷயம் நானே பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அமேசான்லையாக இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்லேயா இருக்கட்டும், நிறைய விஷயம் தேடி பார்த்து கூட எனக்கு கிடைக்காத எல்லாமே இங்கே நிறைய இருக்குது. நான் முக்கியமாக ரிசன்க்கு வாங்கின திங்ஸஸ் எல்லாமே இங்கே தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் பிரேஸ்லெட்மே நம்மளுடைய வீடியோஸில் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம், அதுவுமே வந்து இங்கே தான் நான் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு எல்லாமே கிடைக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நிறைய வந்து பார்க்கும்போது இவ்வளோ விலையா அப்படின்ற மாதிரி வந்து நிறைய அவங்க குறைச்சும் கொடுக்குறாங்க, வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணி கூட வாங்கிக்கோங்க ஓகேவா. இந்த சைடு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான க்யூட்டான உண்டியல்ஸு, அதுக்கப்புறம் வந்து லஞ்ச் பாக்ஸு, இந்த மாதிரி பாக்ஸ் பென்சில் பாக்ஸு இதெல்லாம் கூட வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிசர்ஸு, அதுக்கப்புறம் வந்து குட்டி குட்டியான டேப்லெட் பென்னு, அப்புறம் வந்து ஸ்மைலி போட்ட எரேசரு, ஆர்ட் பண்ணுறதுக்கு தேவையான டூல்ஸ்லாம் இந்த சைடு வச்சுருக்காங்க. இந்த பாருங்கள் இந்த ரோலர் மாதிரி இருக்கு இல்லையா, அதெல்லாமே வச்சுருக்காங்க. ஸ்பான்ஸ்லாம் வச்சுருக்காங்க, அப்புறம் க்ளே ஆர்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்கான டூல்ஸ்லாம் கூட இங்கே வச்சுருக்காங்க. இதெல்லாம் சும்மா சாதாரணமாக ஒரு ட்ரையல் பிக்சர் மாதிரி வச்சுருக்காங்க. அப்போ மெயின் பிக்சர் பார்த்துக்கோங்க, பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்கான ப்ரஷஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஃபர்ஜனா ட்ராயிங் அகாடமி சேனலில் பார்த்தது எல்லாம் இங்கே இருக்குது பாருங்கள். அப்புறம் க்யூட்டான ஸ்டாப்லிஸு, அதுக்கப்புறம் கவாய் ஸ்டிக்கர்ஸ், நம்ம நாட்டு ஸ்டிக்கர்ஸ் இல்லைங்க, கொரிய நாட்டு ஸ்டிக்கர்ஸ், எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹேர் ஆக்சசரிஸ் இருக்குது, பவு கிளிப்ஸு, அதுக்கப்புறம் வந்து இன்னும் சூப்பர் சூப்பரான பர்பிள் கலரில் சூப்பரான க்யூட்டான திங்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபேன்சியான கீ செயின்ஸு, டைனோசர் வச்சு அழகழகாக இருக்குது. ஒவ்வொரு கார்ட்டூனுமே க்யூட்டான டைனோசர்லேருந்து பயங்கரமான டைனோசர் கீ செயின்ஸ்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் டெடிபியர் வச்ச மாதிரிலாம் ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் ஸ்ட்ராபெரியில் யூனிகார்ன் படுத்துருக்க மாதிரி அழகாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் ஸ்பேஸ் தீமில் இது அந்த ஹோலோகிராஃபிக் மாதிரி அந்த இதில் சூப்பராக இருக்குது. இங்கே இருக்கிறது எல்லாமே கவாய் தான், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பீச் பிரேஸ்லெட்லாம் இருக்கு இல்லையா, அது பண்ணுறதுக்கான திங்ஸ்லேருந்து அதுவே அவங்க கூட, அதாவது பிரேஸ்லெட்டாக கூட அவங்க வச்சுருக்காங்க. ஈவல் லைக் அந்த பீட்ஸ், அதுக்கப்புறம் நிறைய ஆல்ஃபபெட்டிக் பீட்ஸு, ரெயின்போ கலர்டு பீட்ஸு, இந்த மாதிரி பேர்லாம் வாயில் நுழையாத அளவுக்கான பீட்ஸ் எல்லாம் கூட இங்கெல்லாம் நிறையா இருக்குங்க. எல்லாமே நம்ம நாட்டில் இதெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம திருச்சியில் அதுவும் இவ்வளோ சூப்பரான கடையாக சான்ஸே இல்லை. கண்டிப்பாக இங்கே ஒரு தடவையாவது விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா க்ளே பீட்ஸு, எமோஜி பீட்ஸு, நியூமரிக்கல் பீட்ஸு, ஃப்ளாரல் பீட்ஸு, ஷேப்ஸ் பீட்ஸு, ஈவலை பீட்ஸ், அதுக்கப்புறம் நிறைய ஹோலோகிராஃபிக் பீட்ஸு, இந்த மாதிரிலாம் அடுக்கி கிட்டே போகலாங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே ஷைனிங் பீச்லேருந்து மேட் ஃபினிஷில் உள்ள பீச்செல்லாம் கூட இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இந்த நம்ம இந்த மண்டல ஆர்ட்லாம் பண்ணுவோம்ல, அதுக்கு நம்ம குட்டி குட்டியாக இந்த மிரர்ஸ் மாதிரிலாம் வைப்போம்ல, டிசைன் டிசைனாக டைமண்ட் ஷேப்பில் இந்த மாதிரிலாம் வைப்போம்ல, அதுக்கானது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னே தெரில, ஆனால் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் பாருங்களேன், இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாமி போட்டது இதெல்லாம் இருக்குது, டாலர்ஸ் மாதிரி. அதுக்கப்புறம் வந்து தோடுக்கு மாட்டுற அந்த ஹூக்கு எல்லாமே இருக்குது.
இந்த ஜம்ப் ரிங்ஸ்லாம் குட்டி குட்டியாக தானே இருக்கும். ஆனால் இங்கே கொஞ்சம் பெரிய சைஸ்லேயும் வச்சுருக்காங்க, குட்டி சைஸ்லேயும் கூட வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மீன் கரையிலே வந்து ஹோலோகிராஃபிக்காக இருக்கு இல்லையா, அதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. எல்லாமே ரொம்ப ஏஸ்தட்டிக்காக இருக்குன்னு சொல்லலாம். ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து க்யூட்டாக இருக்குது, அதுக்கப்புறம் ஏன்ஷியன் தீமில், அதுக்கப்புறம் ஏஸ்தட்டிக் தீமில், எல்லாமே இருக்குது. அப்புறம் நிறைய டெக்கரேட்டிவ் திங்ஸ் எல்லாமே இருக்குது. உங்கள் ஆனிவர்சரிக்கெலாம் வந்து கிஃப்ட் பண்ணக்கூடிய அந்த இதெல்லாமே இருக்குது. அப்புறம் வந்து பர்த்டேக்கெலாம் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் பண்ணுவாங்களே, ஸோ அந்த மாதிரியான திங்ஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ஸில் இல்லாதது இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு தீமில் இந்த ஒரு கடை வச்சுருக்காங்க. நம்ம சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நல்லாவே தெரியும், நம்ம ஒரு ஷாப்பை வீடியோ எடுக்கிறோன்னா அந்த ஷாப் நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு நல்ல தரமான ஷாப்பாக இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த நம்பிக்கை உங்கள் எல்லாத்துக்குமே இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதே நம்பிக்கையில் இந்த வீடியோவை நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். ஹலோ கைஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபேன்சி பேக் ஓகேவா, இது வந்து ஓப்பன் பண்ணி கூட பார்க்கலாம். இங்கே வந்து ஜிப் இருக்கு, இது வந்து பாண்டா பாண்டா ஷேப்பில் இருக்கு. இது மாதிரி வேற வேற கேரக்டர் இருக்கு, ஒரு அஞ்சு ஆறு கேரக்டர் கிடைக்கும் பேக்ல. இதே மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கு, நிறைய டிசைன்ஸ் இருக்கு. இது கொஞ்சம் பிரிவு பிரியாத நல்ல குவாலிட்டியா இருக்கும், ஹை குவாலிட்டியா இருக்கும். ஹை குவாலிட்டியா இருக்கும். ஓகே ஓகே. என்ன பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது? இது ஸ்டார்டிங் தோ 300ல இருந்து ஸ்டார்டிங் ஆகுது. ஓ சூப்பர். லாஸ்ட் வந்து 300ல இருந்து 1500 வரைக்கும் இருக்கு. டிஃபரண்ட் கலெக்ஷன் கிடைக்கும். இது பாண்டா மாடல். சூப்பர் சூப்பர். இது மாதிரி இது பாருங்க, இது கொஞ்சம் ஃபேன்சி பேக்கா இருக்கும். இது லஞ்ச் பேக்கா? லஞ்ச் பேக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமா? லஞ்ச் பேக், ஃபேன்சி பேக். ஓகே. இது மாதிரி இது பேக் பாருங்க, இது கொஞ்சம் நல்ல ஹை குவாலிட்டியா இருக்கும். இதுக்குள்ள நம்ம வீட்ல ஜுவல்ஸ் எல்லாம் வெச்சுக்கலாம். உள்ள வந்து 6 பார்ட்டிஷன் இருக்கும். 6 6 டைப்ல இருக்கும். ஓகே. இது என்ன பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நமக்கு? இது ஃபுல்லாவே ஃபுல் கிட் வந்து 575 ரூபீஸ். ஃபுல்லா கிட், இதுக்குள்ள 6 பவுச் வந்துரும். தந்தனியா குவாலிட்டியா இருக்குமா? நல்ல ஹை குவாலிட்டிக்கா பாருங்க, சூப்பரா இருக்கும். இது மாதிரி இது பேக் பாருங்க, இது கொஞ்சம் நல்லா யூனிக்கா இருக்கும், நல்ல ஃபேன்சி பேக்கா இருக்கும். இது நல்லா, இது மாதிரி நம்ம இது பாருங்க, பெரிய பிக் சூப்பர் பேக். ஓகே. ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க, நல்லா இது நம்ம நார்த் சைட்ல இருக்கும்ல, இது மாதிரி பேக் இது நல்ல ஹை குவாலிட்டியா இருக்கும், யூனிக்கா இருக்கும் பாருங்க. அவ்வளோ பெருசா இருக்கும் பேக், நல்லா இருக்கு. பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் குவாலிட்டி, நிறைய ஸ்பேஷியஸ் நிறைய இருக்கு. இது பாருங்க, இது கூட பேக் நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கு பாருங்க, இதுல எவ்வளவு என்ன வேணும் நம்ம ஜாமா உள்ள வச்சுக்கலாம். ஜுவல்ஸ் ஐட்டம் நல்லா இருக்கு குவாலிட்டி. இது பாருங்க, இது கொஞ்சம் ஃபேன்சி பேக், நல்லா பசங்க ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரி. சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கு குவாலிட்டி, நல்லா இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எதுவுமே இதெல்லாம் எனக்கு இந்த இது எனக்கு பிடிக்கல அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு எதையுமே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாகவுமே இருக்கும், அதுக்கப்புறம் பார்க்கும் போதே அட்ராக்டிவாக இருக்கும். இதெல்லாம் பாருங்களேன், பொம்மை போட்ட வாட்டர் பாட்டில், இந்த மாதிரிலாம் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்தா எப்படி வாட்டர் குடிக்காமல் இருப்பாங்களா? அந்த பொம்மையை ஆசையாக தொட்டு பார்க்கறதுக்காகவே 4 மடக்கு குடிச்சிருவாங்க. நம்ம என்னதான் குழந்தைங்களை தண்ணி குடி தண்ணி குடி தலைகிலாம் நின்னாலும் அவங்க குடிக்க மாட்டாங்க. பட் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கே தண்ணி மேலே ஒரு ஆசை. இதெல்லாம் பார்த்தீங்களா எவ்வளோ அட்ராக்டிவாக இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கான பிளே டோ. ஸோ இது வந்து இதில் கிளேலாம் இருக்கும், அதெல்லாம் அழகாக அவங்க டிசைன் பண்ணிட்டு அந்த ஒரு கிரியேட்டிவிட்டி லெவலில் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீனேஜ் ஆர்டிஸ்ட்டுக்கான கிட்டுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, பேஸ்டல் ஷேட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பென்சில்ஸு, கலர் பென்சில்ஸு, அதுக்கப்புறம் அந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் போர்ட் மாதிரி, அதுக்கப்புறம் வாட்டர் பெயிண்ட்டு, கலர் பேலட்டு, இதெல்லாமே நிறையா இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா மினி ஆர்டிஸ்ட்டுக்கான மினி கிட்டு. இதில் வந்து வாட்டர் பெயிண்ட்ஸ் இருக்குது, ஷார்ப்னர் எல்லாமே இதில் அட்டாச்மெண்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட்டு, ரொம்ப ஹை லெவலில் ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட்க்கான கிட்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேபி ஆர்டிஸ்ட்டுக்காக, இதெல்லாம் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா 2 நாள் ஆர்டிஸ்ட் ஆடுவாங்க. இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே குட்டி குட்டி ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரபிளான ஒரு ப்ரெசென்ட் கிஃப்டாக இருக்கும்னே சொல்லலாம். இந்த பாப்பா பேர் நீட்டு. இந்த பொண்ணு வந்து ராஜஸ்தான்லேருந்து தமிழ்நாடுக்கு வந்து ரீசெண்டாக தான் வந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் கேம்ஸு. அதுக்கப்புறம் வந்து நான் முக்கியமாக சொல்லணும் என்னென்னா 3D காஸ்ட் மவுண்டு. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்மளுடைய பேபியோட லெக்கு, ஹேண்டு, இல்லை நம்ம ஃபேமிலியோட ஹேண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அழகாக 3D நம்ம வந்து மெமரபிளாக வச்சுக்கலாம். இது வந்து கார்லெலாம் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அப்போதைக்கு இவங்க வந்து தூங்கிறதுக்கான ஒரு குட்டி மினி பெட் மாதிரி நம்ம நெக்கில் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 290 ரூபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது, இதெல்லாமே ட்ரையல் தான். இது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அந்த கிளாக் ரொம்ப அழகாக க்யூட்டாக டைனோசர் ஷேப்பில், அதுக்கப்புறம் இது மினி ஃபேனு,
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னா பீச் ப்ரேஸ்லெட் பண்ணுறோம்ல அதுக்கான சாம்ஸுங்க எவ்வளோ போய்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே அடுக்கு மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. இதெல்லாமே வந்து குட்டி குட்டி சாம்ஸு கோல்டன் கலரில் இதெல்லாம் இது எல்லாமே சாம்ஸ் தான், சில்வர் சாம்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை மாடலில் உள்ள சாம்ஸ், அதுக்கப்புறம் ஆல்ஃபபெடிக் சாம்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்டாரு மூன் இந்த மாதிரியான டிசைன்ஸில் உள்ள சாம்ஸு, மிக்கி மவுஸ் போட்டது, கார்ட்டூன் கேரக்டர்ஸ் போட்டது, அதுக்கப்புறம் வந்து காடுடைய பிக் போட்டது, அதுக்கப்புறம் வந்து நியூமரிக்கல் பீட்ஸு, அதுக்கப்புறம் ஈவல் ஐ போட்ட அந்த சாம்ஸு, பாண்டா சாம்ஸு, கப்பிள் சாம்ஸு, மேக்னட்டிக் சாம்ஸ், இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாங்க பார்த்தீங்களா. இதோட இன்னும் நிறையா இருக்குது, லீவ்ஸ்லாம் போட்ட மாதிரியான சாம்ஸு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டோன்ஸ் வச்சு அதில் வந்து இது மாதிரி சாம்ஸ் மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மினி கேண்டில்ஸ் எல்லாமே இருக்குது இந்த சைடு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ரெசின் மோல்ட்ஸ் எல்லாமே இங்கே ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அவ்வளோ இருக்குது இங்கே பாருங்களா, இந்த சைடெலாம் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா ரெசினுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நிறைய அந்த ஸ்டோன்ஸு, கிளிட்டர்ஸு, அதுக்கப்புறம் கீச்சேனுக்கு போடக்கூடிய அந்த செயின்ஸு, அது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கிளிட்டர்ஸு, அதுக்கப்புறம் ப்ளூ கன்னு இதெல்லாம் பாருங்கள், ப்ளூ கன்னு, அதுக்கப்புறம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே பியூட்டிஃபுல்லான கிளிட்டர்ஸு, ஸ்டோன்ஸு இந்த மாதிரி கூட இங்கே நிறைய இருக்குதுங்க. அதுக்கப்புறம் பெண்டன்ஸ் பண்ணுறதுக்கான மெட்டலில் உள்ள மோல்ஸ் எல்லாமே இருக்குது. மோல்ஸ்லாம் அவ்வளோ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக, ராக்கி மோல்டு, அதுக்கப்புறம் மெமரிஸ் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கான மோல்ஸு, கோஸ்டர் மோல்டு, அதுக்கப்புறம் இயரிங்ஸ்க்கான மோல்டு, கீச்செயின் பண்ணுறதுக்கான மோல்டு, ஈவன் பேங்கிள்ஸ் பண்ணுறதுக்கான மோல்ஸ் கூட இருக்குங்க இங்கே. இப்போ ரெசின்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க ஒரு விஷயங்க. ரெசின் பிஸ்னஸ்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ஜி கடையில் வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக, இதுக்கும் கீழே 150 ml நீங்கள் வந்துட்டு வாங்கி ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்த்துட்டு எப்படி செய்யணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், ரொம்பவே சூப்பர். இங்கே பாருங்களேன் 4 சைஸில் இதில் இருக்குது, 4 பேக்கெட் இருக்கு, ஒவ்வொன்றுமே 150 ml இருந்து 3 லிட்டர்ஸ் வரைக்கும் இருக்கா, 5 லிட்டர்ஸ் வரைக்குமே உங்கள்கிட்ட இருக்கு. உங்களுக்கு நீங்க பல்கா வேணும்னாலோ இல்ல சாம்பிளா நீங்க டெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட நீங்க வாங்கி ட்ரையல் பாருங்க. ரெசின்லயே பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரெசின் மேக்கிங்லயே வந்து கிட்லாம் வந்து வச்சிருக்காங்க. கிட்லாம் பாத்தீங்கன்னா 675ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. இது மாதிரி ஒரு பாக்ஸ் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹேர் கிளிப்ஸ், கோம்ஸ் இது மாதிரி எல்லாம் செய்யறதுக்கு, அதுக்கப்புறம் கூடவே மெஷர்மெண்ட் கப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கிளவுஸ்ல இருந்து எல்லாமே நமக்கு இதுல அவைலபிள் வந்துருது. ஒரு கிட் வந்து 675ல இருந்து ஸ்டார்டிங்ல இருக்கு. அதே மாதிரி இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா புக் மார்க் செய்யக்கூடியது, ஒவ்வொன்றுமே நம்ம ட்ரையல் பாத்துக்கலாம். அது மாதிரியான நிறைய கிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஜுவல்லரி மேக்கிங், அடுத்து இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஜுவல்லரி மேக்கிங், ரெசின்லேயே வந்து ஜுவல் மேக்கிங்லாம் வரும் இல்லையா, நம்ம டாலர்ஸு இங்கே பாருங்க இது மாதிரியெல்லாம் நம்ம செஞ்சு பார்த்துக்கிற மாதிரியான நிறைய இது இருக்குது. அடுத்து வந்து கோஸ்டர் மேக்கிங், இந்த இது பாருங்க கோஸ்டர் மேக்கிங், இது மாதிரி ஒவ்வொன்றுமே கிட் ப்ரைஸ்லேயே நமக்கு இருக்குது. நம்ம ஒவ்வொன்றுமே ட்ரையல் பார்க்குறதுக்காக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸாக எடுத்து ரன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாமே வந்து கீ செயின் நம்ம பண்ணக்கூடிய அந்த ஆல்ஃபபெட் கீ செயின்லாம் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி பண்ணக்கூடிய இது. நம்ம இது மாதிரி ரெசின்லாம் செய்கிறதுக்கு கிளாத்லாம் செய்கிறதுக்கு நம்ம வாங்குவோம் இல்லையா, எம்டிஎஃப் ஷீட்டு இது மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்ட் ஷேப்லேருந்து ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள்ஸ் எல்லா வகையான டைப்ஸ்லையுமே வச்சுருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. லைட்டிங் நம்ம உள்ளெல்லாம் ஃபிட் பண்ணுவோம் இல்லையா, அந்த இதுக்கெலாம் கிளாக்குக்கெலாம் ஃபிட் பண்ணுவோம்ல, அது மாதிரி லைட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. இடத்த காமிக்கிறதுக்கு என் கையும் பத்தாது, டைமும் பத்தாது. ஸோ எல்லாமே நான் சாம்பிளுக்காக தான் காமிச்சிட்ருக்கேன். இது மாதிரி நிறைய ஷேப்பில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் உங்ககிட்ட இருக்குங்க. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ட்ரையல் தான். அடுத்து நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாமே கூட உங்ககிட்ட இருக்குது. ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி ஷேப்பில், ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது, ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது, சர்க்கிள் ஷேப்பில் இருக்குது, எல்லா ஷேப்லையுமே வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கேன்வாஸ், இந்த மாதிரியான ஆர்ட் பெயிண்டிங்க்லாம் வந்து கேன்வாஸ் போர்டுமே உங்ககிட்ட வச்சுருக்காங்க. பாருங்க கேன்வாஸ் போர்டு எல்லா சைஸ்லயுமே அவைலபிளா இருக்கு. ஸ்கிரீன்ல தர நம்பர் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா ஸ்கிரீன்ல தர நம்பர் கால் பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதுல ஏதாவது திங்ஸஸ் வேணும், இல்ல ரேட் ஏதாவது தெரியணும், உங்களுக்கு வேற ஏதாவது என்கொயரிஸ் இருக்கு அப்படின்னாலும் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட லஞ்ச் பாக்ஸ், டிஃபன் பாக்ஸ், குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா வெரைட்டிஸுமே இருக்கு. வேர்ல்ட் வைட்ல வந்து இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொரியர் சர்வீஸ் இருக்கு. எல்லாமே ஆல் ஓவர் இந்தியா, ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபுல்லாகவே வந்து இவங்க இன்டர்நேஷ்னல் லெவலையுமே எல்லாத்துக்குமே வந்து சென்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு யாருக்கு வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தர நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, இது மட்டும் இல்லை நிறைய யூனிக்கான கலெக்ஷன்ஸ், ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நான் ஜஸ்ட் சாம்பிள்காக சும்மா கையில் எடுத்து வச்சிருக்கேன். பார்க்கறதுக்கு ரொம்ப யூனிக்காக இருக்குது, பேபி பிங்க்கில் சூப்பராக இருக்குது. நம்ம பிட்வீன் த வீடியோவில் நம்ம பார்த்தோம்ல இந்த மீட்டு பாப்பா, இந்த மீட்டு பாப்பாவோட கையில் பார்த்தீங்கன்னா ஒரு மினி எல்சிடி டேப்லெட் இருக்குது பார்த்தீங்களா. இது எவ்வளோ அழகாக இருக்குது. இதில் வந்து ஒரு பென் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை ஜஸ்ட்டு நீங்கள் இதில் எழுதுனீங்கன்னா ரொம்ப அழகாக எழுதுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னும் பார்ட் டூ கண்டினியூ ஆகும், மறக்காமல் அதையும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.